தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம் இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல் ஸோ நம்மளுடைய தமிழ் ஸ்டோர் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக நம்ம ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு வீடியோ கம்பல்சரி நான் கொடுத்துட்ருக்கேன் இப்போ நேற்று வந்து நம்மளால் வீடியோ அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து வீடியோ ஒன்று கொடுக்க முடியாமல் போயிடுச்சு நிறைய நண்பர்கள் நிறையா நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட் சாப்டர்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் யூனிட் சொல்லுங்கள் நீட் எக்ஸாமுக்கு ப்ளஸ் ஒன் ஒன் ப்ளஸ் டூவில் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அது அது தொடர்பாக அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இரண்டு வீடியோக்கள் அதாவது ஃபிசிக்ஸுக்கும் அண்டு வந்து க பயாலஜிக்கு வந்து இம்பார்ட்டண்ட் யூனிட்ஸ் அண்ட் சாப்டர்ஸை வந்து ஏற்கனவே நான் வந்து சொல்லியிருக்கேன் இரண்டு வீடியோக்கள் நான் பேசியிருக்கேன் ஸோ அதனுடைய லிங்க் வந்து டெஸ்கிரிப்ஷன் நான் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் இல்லைன்னா சேனலில் இருக்கிற வீடியோக்களை செக் பண்ணிடலாம் உங்களுக்கு தெரியும் இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ ப்ளஸ் டூடைய இம்பார்ட்டண்ட் சாப்டர் அதில் வந்து கெமிஸ்ட்ரி மட்டும் நம்ம இப்போ பார்க்கலாம் கெமிஸ்ட்ரிக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன் நமக்கு இன்னும் நீட் எக்ஸாமினுடைய டேட் வந்து ஃபிக்ஸ் ஆகலை டேட் வந்து ப்ரப்போசல் இருந்துகிட்ருக்கு அதே நேரத்தில் வந்து ஒரு வருடத்திற்கு இரண்டு தடவை இரண்டு முறை வந்து எக்ஸாம் வைக்கலாமா அப்படின்ற ஒரு ப்ரப்போசலும் போயிட்ருக்கு ஸோ அது விரைவில் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு நான் வந்து அப்டேட் பண்ணுறேன் சரி இன்றைக்கியான வீடியோக்குள்ளே நம்ம போகலாம் ஃபஸ்ட்டு வந்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூக்கு கெமிஸ்ட்ரி இம்பார்ட்டன்ட் சாப்டர் என்ன ஃபார் நீட் எக்ஸாம் ஸ்டூடெண்டுக்கு அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்கலாம் ஸோ அப்படி எண்டு வரைக்கும் பாருங்கள் பார்த்து முடிச்சிட்டு தவறாமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ப்ளஸ் ஒன்னுடைய கெமிஸ்ட்ரி இம்பார்டன்ட் சாப்டர் என்ன அப்படின்றத இப்போ பார்க்கலாம் பேசிக் கான்செப்ட் ஆஃப் கெமிஸ்ட்ரி ஸோ ஃபஸ்ட்டு வந்து ப்ளஸ் ஒனில் பேசிக் கான்செப்ட் ஆஃப் கெமிஸ்ட்ரி அந்த சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரிடைய பேசிக்ஸ் எல்லாமே இருக்கும் அது ஃபஸ்ட்டு வந்து உங்கள் மெயின் இம்பார்ட்டன் சாப்டாக கண்டிப்பாக நீங்கள் எடுத்து படிச்சாகணும் ஆகணும் அதே போல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆர்டோம் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் அண்ட் பீரியாடிசிட்டி ப்ராப்பர்டிஸ் அப்படின்னு சொல்கிறதும் கூடவே கெமிக்கல் பாண்டிங் அண்ட் மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சாப்டர் அதே போல் ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர் கேசஸ் அண்ட் லிக்யூட் அதுவும் நீங்கள் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு சாப்டராக இருக்குது தெர்மோடைனமிக்ஸ் அண்ட் யூக்ளிபிரியம் இதுவும் பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெடாக் ரியாக்ஷன் அண்ட் ஹைட்ரஜன் எஸ் பிளாக் எலமெண்ட்ஸ் இது வந்து கம்பல்சரி நீங்கள் பார்த்துக்கோங்க அதே போல் வந்து பி பிளாக் எலமெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது கடைசியாக வந்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ஸோ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அது தவறாமல் பாருங்கள் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து அந்த சாப்டர்லேருந்து நமக்கு கேட்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது இது கம்பேர் டு லாஸ்ட் இயர் லாஸ்ட் இயரும் சரி அதுக்கு முன்னாடியரும் சரி இதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் சாப்டராக இருந்துட்டுருக்கு கம்பல்சரி நீங்கள் அதை வந்து படிச்சுக்கணும் அதில் இருக்கிற எல்லா கேள்விகளுக்கும் ஆன்சர் பார்த்துக்குங்க அடுத்தது வந்து ப்ளஸ் டூ உடைய கெமிஸ்ட்ரிக்கு என்னென்ன இம்பார்ட்டண்ட் சாப்டர் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம் சாலிட் ஸ்டேட் சொல்யூஷன்ஸ் ஏன்னா சொல்யூஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம் நிறைய பேர் அதை வந்து விட்டுறாங்க கொஞ்சம் டஃப்பாக ஏன்னா பொதுவாகவே ஈக்குவேஷன்ஸ்லாம் கொஞ்சம் நிறைய இருக்குன்றதுனால கொஞ்சம் யோசிப்பாங்க ஸோ கம்பல்சரி யோசிட்டு சொல்யூஷன் அண்ட் எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி அண்ட் தென் கெமிஸ்ட்ரி கைன சாரி கெமிக்கல் கை கைனடிக்ஸ் அப்படின்ற சாப்டரும் தென் சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரி அண்ட் ஐசோலேஷன் ஆஃப் கெமிஸ்ட்ரி அண்ட் பி பிளாக் எலமெண்ட்ஸ் டி அண்ட் எஃப் பிளாக் எலமெண்ட்ஸ் இதை வந்து கம்பல்சரி நீங்கள் பார்த்துக்கணும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் ஆல்கஹால் பீனட்ஸ் அண்ட் ஈத்தர்ஸ் அதுக்கப்புறம் ஆல்டி கீட்டோன்ஸ் அண்ட் கார்பா கார்போசைக்ளிக் ஆசிட் அப்படின்னு சொல்கிற இந்த சாப்டரும் வந்து கம்பல்சரி நீங்கள் பார்க்கணும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் டூக்கு நான் சொல்லியிருக்கேன் ஸோ ப்ளஸ் ஒனுக்கு ஏற்கனவே சொன்னால் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அப்படின்றது ரொம்ப முக்கியம் சொன்ன மாதிரி இதில் இப்போ நான் சொன்ன சாப்டர்ஸ் எல்லாமே ப்ளஸ் டூ பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் இருக்கிற ப்ராக்டிஸ் நீங்கள் பண்ணிக்கணும் நீங்கள் வந்து ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுத்து வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க படிக்கிறீங்க அப்படின்னா இப்போ நான் சொன்ன சாப்டர்ஸ்லேருந்து அந்த கொஸ்டின் பேப்பரில் என்னென்னலாம் கேள்விகள் கேட்கப்பட்டிருக்குன்னு சொல்லி பாருங்கள் அது நீங்களே அனலைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் எந்த சாப்டர்லேருந்து அதிக நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து பர்சன்டேஜ் வைஸ் நம்ம வெயிட்டேஜ் கொடுத்து பார்த்தா கூட ஒரு சில சாப்டரில் ஒரு வருஷம் வந்து அதிகமாக இருக்கும் ஏன்னா இது வந்து ப்ளூ பிரிண்ட் மெத்தட் அப்படின்னு நம்ம எக்ஸாக்டாக சொல்ல முடியாது ஏன்னா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் வந்து எக்ஸாமுக்கு நம்ம ஸ்கூலில் படிக்கும்போது வந்து ஒரு ப்ளூ பிரிண்ட் அப்படின்னு ஒன்று வச்சிருப்பாங்க அந்த ப்ளூ பிரிண்ட்டு இந்த சாப்டர்லேருந்து இத்தனை தான் கேட்கணும் அப்படின்ற கம்பல்சரிலாம் இருக்கும் பட் இதில் நம்ம அந்த மாதிரிலாம் எக்ஸாக்டாக சொல்ல முடியாது பட் என்னன்னா ஓரளவு வெயிட்டேஜ் வந்து எந்த சாப்டர் இருக்குன்னு சொல்லலாம் ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா எவரி பை எவர் இயரை வந்து அது சேஞ்ச் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கும் அதனால் அந்த வெயிட்டேஜில் நம்ம பார்க்காம முடிஞ்ச அளவுக்கு சொன்ன சாப்டரில் இருக்கிற அனைத்து கேள்விகளுக்கும் உரிய ஆன்சர் ஃபுல்லாக படிங்க புக்ஸை நீங்கள் தரவாக பண்ணுங்கள் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ அந்த புக்ஸில் இப்போ நான் சொன்ன சாப்டர்லேருந்து தரவாக எல்லாத்தையும் படிக்கணும் அதுக்கப்புறம் மெயின் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் உங்களுடைய புக்ஸ் ரெஃபர் பண்ணுறது மட்டுமே இல்லாமல் உங்கள் கொஸ்டின்ஸ் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணணும் கொஸ்டின் பேப்பரை ரிவைஸ் பண்ணணும் அதுதான் ரொம்ப முக்கியம் அதில் நான் சொன்ன மாதிரி இதில் இப்போ நான் சொன்ன சாப்டர்னு கேள்விகளை எடுத்து ஃபஸ்ட்டு படிச்சுட்டு அதுக்கப்புறம் மற்ற சாப்டரும் நீங்கள் சேர்த்து படிக்கிறது ரொம்பவே நல்லது முடிஞ்ச அளவுக்கு என்சிஆர்டி சிலபஸ் என்சிஆர்டி புக்ஸை எடுத்து வச்சு ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்பவே பெட்டராகவே இருக்கும் ஸோ இம்பார்ட்டண்ட் புக்ஸும் வந்து உங்களுக்கு நான் இப்போ இதுக்கப்புறம் வரப்போகிற வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோவை தவறாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க ஸோ நம்மளுடைய இரண்டாவது சேனல் பிக்ஸ் ஒண்டர் அப்படின்ற சேனலில் ஸ்கூல் சம்பந்தப்பட்ட அப்டேட்டும் நம்ம கொடுத்துட்ருக்கோம் அந்த சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அந்த சேனலில் ஒரு தடவை நீங்கள் விசிட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்